بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال: أحب البلاد إلى الله مساجدها، وأبغض البلاد إلى الله أبواقها. رواه مسلم. أنا وسلا أرنا رمي لهلك خيرا ولول معبيات ذكرنا الله حق سبحانه وتعالى وكيف شروا تهلون تهلكهم ترساحة والحمد لله أولا عن سلام جني دنيا سلام أولا سروا من لي سلك فروا من لي ينزل شاكي ينقل يوم عربون أولا على صفحة شاكية من تلتوها سنمارك قولها سردار عالم رسول أكرم نبي الآيهم محمد المصطفى رسول الكريم صلى الله عليه وسلم أنه الهنيد أنه الهنيد أنه الهنيد أنه الهنيد أنه الهنيد أترى صحابات تابع سبع تابعين நல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவரும் என்றென்றும் உண்டாவதாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தலைப்புக்கு வாரத்துக்கு முன்னால ஒரு சில ஞாபகம் கருத்திட்டு கலைப்புக்கு வரலாம் என நினைக்கிறேன். சகோதரர்களுக்கு தெரியாதே, இன்றைய நான் வெள்ளிக்கிழமை யோமுல் ஜும்ஆ சையிதுல் அய்யாம் நாட்களுடைய தலைமை நான் வெள்ளிக்கிழமை வந்துட்டா எல்லா படைப்புகளும் நடுங்கி அஞ்சி கடமாக்கு எல்லா படைப்பு வானம் கடமாறும், பூமி கடமாறும், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மலைகள் கடல் எல்லாமே கடமாக்கொண்டிருக்கும் வெள்ளிக்கிழமை. ஆனா மனுஷன் மட்டும் அவனுக்கு தடமாற்றமே இல்லை. ஏனென்றா அந்த மனுஷனை பிறகு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம் அவரு மடையன். இந்த மடையனுக்கு இந்த வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய சிறப்பு தெரியாது.
அந்த மனுஷனை பத்தி சொல்றனே இல்ல நினைத்தாலும் இந்த மனுஷன் நன்றி கண்டவனாரே நீங்க இல்ல நினைத்தான் தப்போ இந்த மனுஷன் மடியனாக இருக்கிறான் அன்னதக்காரனாக இருக்கிறான் ஊழா அநியாயக்காரனாக மடியனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னான். சபையிலே அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே இந்த வெள்ளிக்கிழமை வந்தா என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமை இதை செய்யற சுண்ணத்துக்கள் என்ன? இந்த சுண்ணத்துக்கள் எல்லாத்தையும் நாம அறிஞ்சு இதை செய்யணும். வெள்ளிக்கிழமை என்பது ஒரு பெருமை. வெள்ளிக்கிழமை என்பது முஸ்லிமுடைய பெருமை. என்ன சொல்றாங்க? நேரத்தோட குளிச்சுட்டு துணி ஆடியோ நெல் ஆடியோ அணிஞ்சிட்டு கணக்கு எண்ணெய் பூட்டி அக்கறை பூட்டி இதுவாக செஞ்சு கண்ணுக்கு குருமா போட்டு வேகமாக பள்ளி வாசலை நோக்கி நடந்து வாழாது. வாகனத்தில் அல்ல, நடந்து வாழும் நடந்து வந்து இவருக்கு முன்னால வந்து அமர்றாரு. எல்லாரும் கவனப்படுத்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த அரிசியில ஞாபகம் ஒரு வாழ்க்கையில வரணும். இதன்படி நான் செய்யணும் என்ற நீயத்தை இப்ப வைக்கணும். தெரிஞ்சவர்களே இவர் அப்படி வந்து மக்கள உணவுக்கு முன்னால வந்து அமர்றாரு. யாருடைய பேசல இப்படிப்பட்டவருக்கு என்ன சிறப்பு இருக்கு தெரியுமா? ஒரு வருடத்திலே அவள் ஒரு வருடம் நோக்கு குறித்த நன்மை, ஒரு வருடம் பிள்ளை சொல்ற நன்மை. அதாவது ஜும்மாவுக்கு நேரத்தில் இருந்தவருக்கு இந்த சிறப்பை நாங்கள் ஒவ்வொருத்தரும் அறியணும். இந்த சிறப்பை நாங்கள் சரி அப்படித்தான் ஜும்மாக்கு வந்துவிட்டாலும் எங்க ஒரு மூலையை பிடிச்சாச்சு, நேர்மாரியை பிடிச்சாச்சு, எங்க ஒரு பொங்கல்ல இருந்து வந்தும் ஜும்மா ஒவ்வொருத்தரும் தெரியாது. ஜும்மாவில் பேசுவதற்கும் காது கொடுக்கிறதுல அவர் போடும் அது மகன். வேலை கைது சும்மா நேரத்தை வீணாக்குறாரு. எந்த அளவுக்கு இந்த வெள்ளிக்கிழமையுடைய சுகுதாவுடைய இந்த மின்பொருளைய சிறப்பு என்றால் நடப்பு மாணவர்கள் ஒவ்வொரு வாகனங்கள்ல ரெக்கார்டு போட்டுக் கொண்டிருப்பான், ரெஜிஸ்டர் பண்ணான் வாழ்க்கை எல்லாரையும் வெளியில் கொண்டிருப்பாங்க. முதலாவது நல்லவருக்கு ஒட்டகத்துடைய பொருளாதாரம் கொடுத்த நன்மை, இரண்டாவது வந்தவருக்கு மாடு குடும்பம் கொடுத்த நன்மை, மூணாவது வந்தவருக்கு ஆடு குடும்ப பொருளாதாரிய நன்மை, நாலாவது வந்தவருக்கு கோடு குடித்த பொருளாதாரிய நன்மை, அஞ்சாவது வந்தவருக்கு முக்க குடும்ப பொருளாதாரிய நன்மை. இது அவரு மத இது என்ன? இது அதிகி இது புகாரி அதி தமிழக செல்வர்களே தமிழ்நாடு சொல்லுவாங்க. இந்த மலையில் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நன்றிகளை பங்கு வைத்துக் கொண்டிருந்தாலே எப்படி இமாம் இருந்தாலோ அந்த மலத்தில் வெளியில துப்ப மூடிச்சு அப்படியே இமாமுடைய குத்துவாவ கேட்க தென்படுத்தாரு. மலக்கு எதிராக இன்னமும் இன்னமும் நடிகைக்கிறான். வெள்ளிக்கிழமை பாபுக்கு போடுறதுக்கு முன்னால கடையை மூடுங்க, ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. வெள்ளிக்கிழமை பாபு சொல்லும் வரைக்கும் நடைபெறுவானா? பாபு சொல்லப்பட்ட நீங்க கடை
அடையப் போகிற அவனால கிடைச்ச வியாபாரம், அதனால கிடைச்ச லாபம், அதை உங்களை பொருளாதிக்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது ஆனா அந்த ஆராம உங்களை மனைவிக்கு உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து நடக்கத்துக்கு கொண்டு அது வெள்ளிக்கிழமை நான்கு முன்னால கடைய போடுவோம். நேர காலத்தில் வந்து கையில் வந்து அமைப்போம். வெள்ளிக்கிழமை இது செய்யல சுண்ணத்து என்ன தெரியுமா? சூரப்பிரசாகம் எத்தனை பேர் போதவை? இது உடம்பாக்கள் மட்டும் போலனா இல்ல நான் விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் போலனுமா? ஒவ்வொரு வாகனங்களும் ஓடுவோம், ஒவ்வொரு வீடுகளையும் இருக்கக்கூடிய பெண்மணிகளை ஓடுவோம், ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் ஓட ஊடுவோம், வாலிபர்கள் வயதாளிகள் பொங்கலைகள் ஆம்பளைகள் எல்லாரும் ஓடுங்க. இது முக்கியமான சுண்ணா. எத்தனை பேர் ஓடிருக்கீங்க? எத்தனை பேர் இனிமே ராத்திரியா இருந்தா கொஞ்சம் ஓடிருப்பாங்க. எத்தனை பேர் ஓடிருக்கீங்க? இது ஓடுறது சுண்ணா. ஓடுறதால என்ன கிடைக்கிறது? ஓடுறதால உங்க பாவம் வந்து மன்னிக்கப்படுது, ஓடுறதால உங்க கருத்தியம் நின்றுது, ஓடுறதால உங்க கஷ்டங்கள் போடுது, ஓடுறதால கஷ்டங்களை பிறகு இருந்து உங்களுக்கு மதுராவும் கிடைக்குது. ஓடுற சுரங்கள் பறந்து வெள்ளிக்கிழமையில செய்யற சுரத்திலே பின்வந்து பலவன் அதிகமா ஓடுங்க. அவனுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அன்புற்றவர்களே,
قرآن إلى نيروغا قرصة وارة من ذلك إلى نيروغا قرصة وارة من ذلك مور قرصة تلك ஒரு
رسول الله لهم من الثمرات الله عليه ان محل الله لك ان ஊர் அவர்களுக்கு நீ ரிஸ்கப்புரி பொருளாதாரத்துக்குரி பொருளாதாரத்தை கட்டி எழுப்புற பொறுப்புள்ளவர்களாக மாட்டேருமாப்பா காக்கையாட்டு வராது வராது அவர் பொருளாதார பொறுப்பு எத்தனைய வாழ்க்கை தொழில்கள ஊர் கல்வியில அவனை குறிச்சிக்கலாம் எத்தனை பெண்கள் மறுமையில் வறுமையில கஷ்டத்தில் இன்றைக்கு அவங்க பெற்றவர்களை பற்றி பேசுறோம் இவங்க குடும்பத்தை பற்றி பேசுறோம் தீர்வு தெரியுமா என்ன தீர்வு குற்றத்தை பேசுறதுல இந்த பாவத்துக்கு இந்த குற்றத்துக்கு இந்த கவலுக்கு உன் போட்டுக்குரிய பாவம் இல்லை நிர்வாகத்துடைய பொறுப்பு இன்னொரு கேள்வி கேட்கலாம் மூணு வருஷம் தானே இதுல பொறுப்பு இந்த மூணு வருஷத்துக்குள்ள இதெல்லாம் செய்யணுமா செய்யணுமா செஞ்சு காட்டிட்டு மக்களுக்கு ஒரு அஞ்சாவது சொல்லு நீ உனக்கு முடிஞ்சத செஞ்சுட்டு ஒரு அஞ்சாவது மாதிரி நீ ஓடி போற ஓடிக்கிட்டே இன்னும் பாவட்ட மக்கள் எப்படி மாறு ஓடட்டும் தமிழகத்தில் தெரிவர்களே அவன் பொருளாதாரத்துடைய பொறுப்பு நிர்வாகத்துடைய கையில் நாலு பேருக்கு தொழில் வழங்குவோம் நாலு விதவைகளுக்கு தொழில் வழங்குவோம் நாளை படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு ஏற்பாடு செய்வோம் இது தமிழகம் செய்யும் நிர்வாகத்தான் செய்யும் அப்படி நாட்டதான் தெரிஞ்சுக்கும் மூணாவது ஒரு فيهم عقول منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. أنا ليه؟ قال الله عز وجل نبي إبراهيم عليه السلام كيف قال الله عليه إن أقول لنا ولا ما قال أبو بكر إن أقول لنا حتى ما قال أبو بكر علم فتوح القبور يوم أبو بكر هل هي؟ عمل فرقان தெளிவுபடுத்தினார் இது மூணும் இப்ராஹிம் நபி அவங்கள ஊர்ல இருந்தால் ஊருக்கு வரக்கூடிய தலைவர்கள் ஊருடைய பொறுப்பை எடுக்கிற தலைவர்கள் இந்த மூணு விஷயத்திலையும் கையாளும் தமிழர்களை பெரியவர்களே நிர்வாகம் என்பது சாதாரணமானது அல்ல அல்லாஹ்வுடைய மத்தியில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أبوابها الله يقول قال الله عز وجل قلنا عليه إن سمعنا والأول لا الله كي نهى ذلك ما نهى ذلك ما هي لا نكتب والأول لا الله كي ذلك ما نهى ذلك ما هي لا نكتب அப்ப மஸ்ஜித் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இடமாக இருந்தா அந்த மஸ்ஜித நிர்வகிக்கக்கூடியவங்களும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவங்களா இருக்கும் குவாலிஃபிகேஷன் என்னென்ன பார்க்கிறோம் ஒரு கடைக்கு யோசனை எடுக்கிறதாக இருந்தா அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு இருக்கும் ஒரு சங்கத்துக்கு குவாலிஃபிகேஷனுக்கு இருக்கும் ஒரு காலத்தில் அபிவிருத்தி சங்கத்துக்கு குவாலிஃபிகேஷனுக்கு இருக்கும் ஒரு ஜனநாயக கமிட்டிக்கு குவாலிஃபிகேஷனுக்கு இருக்கும் ஒரு ஊர்ல ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு சங்கங்களுக்கும் கொள்கைகளுக்கு ஏன் தன்னியவாதத்திற்கு மட்டும் கொள்கைகள் என்றால் தன்னியவாதம் என்பதை அம்மான போக்கு இப்ப ஒரு சங்கத்தில் நான் ஒருத்தரை போட்டி அவன் செய்யாதவங்க இதை செய்யலாம் உடனே கிடைக்கிறோம் இல்லையா ஒரு காலத்தான சங்கத்துக்கு ஒருத்தர் எடுத்துட்டு அவர் வேலை செய்யல உடனே
இல்லையா? ஏன் இந்த மசிதுல நிர்வாகத்துக்கு தெரிவி விளைச்சிக்கிறாங்க? அதனால தெரிவி செய்வதற்கு முன்னால் பாருங்க, إِنَّمَا يَعْمُرُ مَسَاجِدَ اللَّهِ مَنْ آمَنَ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَأَقَامَ الصَّلَاةَ وَآتَى الزَّكَاةَ وَلَمْ يَخْشَ إِلَّا اللَّهَ فَعَسَى أُولَٰئِكَ أَنْ يَكُونُوا مِنَ الْمُهْتَدِينَ. என்னது يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر. معركة بالله معركة بالله إيمان بالله. الله تعالى يتعلم من يتعلم سنة ولكن الله من رسول الله معركة بالله يوجد يتعلم إن يتري خلية الرئيسة كم يتعلم فرام الكرة كم يتعلم فرام الكرة நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு தகுதியானவர்களே ஆகிறீமா? அதன் முதலாவது ஒரு நன்கு அதாவது பாதுகாக்கக்கூடியவராக இருக்கும். சொத்துக்களை பாதுகாப்புகிறவரா? சொத்துக்களை களவாங்கிறவர் அல்ல, பழைய சொத்துக்களை வைத்து மாறுகிற அவர் பாதுகாக்கிறவராக இருக்கணும். இரண்டாவது நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். மூணாவது அவருடைய பராமரிப்புக்கு கீழே இருக்கிற அற்புத தேவர உள்ளத்திலும் இவர் இடம் பிடிச்சிருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் மதுவாட்டிகிறான், எத்தனை பேர் ஏற்றுறான், எத்தனை பேர் கேட்கிறான், இந்த ஏற்றுக்கிறமா இருக்கிறார். நிர்வாகத்துக்கு வந்தோமா, செய்தமா, மூத்தாயினமா, எங்களை நினைத்து கேட்கக்கூடிய மாதிரி ஒரு தடயத்தை உருவாக்கிறோம். முன்னோர்கள் இருந்தாங்க நிர்வாகிகளாக. இன்னைக்கு நாங்க நினைச்சு கேட்கிறோமா இல்லையா? அந்த ஆஜியார் செஞ்சாரு, மாஷா அல்லாஹ், ஒரு புறமானும் இல்லை, கைவுக்கு வருவாரு, அவரே முன்னுக்கு வந்து வேலையை செய்வாரு, அந்த காணியை வாங்கி போட்டாரு, இந்த சொத்தை பண்ணிக்கு எழுதினாரு, எப்படி எல்லாம் பேசுறோம். இதெல்லாம் இன்னைக்கு அப்படியா இருக்கிற சொத்தையும் பாதுகாக்கிறதுக்கேற ஒவ்வொன்றா சுத்திட்டு கொடுப்போம். தள்ளியுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது கூட எங்களுக்கு ஐடியம் இல்லை. அதையும் ஒவ்வொன்றா இழந்துருக்கிறோம். இப்படிப்பட்ட உறவான இதுக்கு ஆட்ட வளர்க்கம் இதுக்கு ஒரு ஆட்ட என்ன போடுவோம் நம்மளை போல அப்படி இருக்கிறவங்க போடுவான. பல்லதா இருக்கிறவங்க அபூதாபி எல்லாம் அபுதாரன் கண்டாரு கலத்துலதா ஒரு குடும்ப சாங்கலை ஒரு துப்பம் சாங்கலை நான் செய்யறேன் தம்பி உங்களுக்கு செய்வரா, இந்த பொறுப்பு உங்களுக்கு செய்வரா, நீ ரொம்ப பலவீனமான இது செய்ய ஒரு கஷ்டம் வேணும், இந்த கஷ்டம் உங்கள்கிட்ட இல்லை, நீங்க ஒதுங்குவோம். அது மூத்தாங்க அச்சேரி அவ்வளவு அச்சேரி குலத்தை சேர்ந்த கோத்தத்தை சேர்ந்த ரெண்டு பேரோட சமதாசம் கூட வந்தாங்க, மூணு பேருமா வந்துட்டாங்க, வந்தவரை வந்த இந்த ரெண்டு பேரும் அவ மூத்தா பூஜிட்டு வந்தாங்க, இந்த ரெண்டு பேரும் அப்படி எப்படி போகுது
அண்ணனுடைய உயிருக்கு அபிஷேகி சொத்தான் சொத்த அவன் நகரடிக்கிறான் அவன் வச்சுக்கிறான் அப்படி தெரிஞ்சதுன்னு சொன்னா அதுக்கு தைரியம் இருக்கு இதை நான் செய்வேன் சொத்தான் பாதுகாப்பேன் சொத்து இருக்கிற அழிச்சி கத்து இருக்குன்னு சொன்னா முன்னு போறோம் அவர்களுக்கு கருமையில கஷ்டங்கள பொருளாதார வீழ்ச்சி இருக்கும் பொருளாதாரமாக இருந்தால் இந்த நாட்டை உருவாக்கமாக இருந்தால் இந்த நாட்டை செல்வமிக்க ஒரு நலவாக உருவாக்கமாக இருந்தால் ஒருத்தர் எடுத்தாங்க சொல்றாரு அவர் ரெண்டு விஷயத்தை சொல்றாரு ஒன்று இதனுடைய எக்கனாமிக் அறிவு என்ற பொருளாதாரத்தை எப்படி கட்சியில் எழுப்பணும் என்ற ஒரு நுணுக்கம் எனக்கு இருக்கு அதோட இந்த பொருளாதாரத்தை பாதுகாக்கிற முறையில் எனக்கு தெரியும் அதனால என்ன ரெண்டு விஷயங்கள் ஒன்று ரசூலுல்லா பேச்சுவாரங்களுக்கு கொடுக்குறாங்க சொல்றோம் இதனால குரான்ல யூசுப்பை நபி பேசி இருக்கிறாங்க அது அழிவும் குரான் உறவுகள் இருக்கு இதுல என்ன விளக்கம் சமாதத்தையோர்களே ஆட்சி விடக்கூடாது சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கல்வி சொத்துகள் என்ற ஊட்டுக்கு வந்தவர்கள் கவனமாக பள்ளி சொத்தை ரொம்ப அமானுதமான முறையில் உங்களுக்கு சந்திக்கிறோம் இது எங்க ஊட்டு போறாங்க நம்பிக்கையாளர்கள் நிர்வாகிகளுக்கு சொல்வதை நம்பிக்கையாளர் சதை உங்களை நம்பி தந்திருக்கிறான் அதனால இதுல விளையாட பேசுறாங்க இதுல விளையாடுனா இந்த சொத்துல நீங்க கை வச்சா இந்த சொத்துல நீங்க ஆசையை போட்டா உங்களை கடைசி நேரம் கேவலமாக முடியும் எத்தனையோ நிர்வாகிகள் மாற்றிருக்கிறோம் கல்வி சொத்துல கைவிடாதவர்கள் கல்வி சொத்துல விளையாடினவர்கள் இவங்களை முடிவு திட்டக்காரர்களாக வாக்கினான் கையேற்றக்கூடியவர்கள் வாக்கினான் விளையாடுகிறார் அடுத்தது ஊருடைய பொறுப்பு உங்கள் தலையில சுமத்தப்பட்டு ஊருடைய பொறுப்பை தலையை எடுத்து இதை தன்னை ஹசரத்துக்கும் மோதலுக்கும் விசுவாசத்துக்கும் கட்டுப்பாத்தது அல்ல அலங்கர் மக்கள் ஆட்சி படைக்கிறது அல்ல ஊர்ல இருக்கிற அனாச்சாரங்களை கட்டி கேளுங்க ஊர்ல நடக்கிற பிரச்சனைகளை கட்டி கேளுங்க ஊர்ல நடக்கிற பாவத்தை கட்டி கேளுங்க யாருக்கும் பயப்படாதீங்க அம்மாவுக்கு மட்டும் பயப்படுங்க ஊர்ல பொது சேவைகளை செய்யறதுக்கு வாழ்வர்களை உருவாக்குங்க கல்வியுடைய சேவைகளுக்கு பள்ளியில சின்ன துரும்புகிற வீட்டுக்குள்ள வந்துட்டுங்களா உங்களோட வீட்டுக்கு பறக்கத்துக்கங்க ஒரு சம்பவம் ஒரு பள்ளி பற்றி பல்லவாசன் உங்கள்கிட்ட ஒரு சகாபி தோழர் வாராரு வந்து கேட்கிறாரு யார சொல்லுவா எங்க வீட்டில சரியான கண்டிய மாதிரி என்ன கொண்டு வந்தாலும் ஒன்றும் நிறையும் இல்லை அப்படிதான் சில தவிர எவ்வளவு தான் கேட்டாலும் ஒன்றும் மிஞ்சது இல்லை அவர்கள் எங்க வாப்பா ஒருத்தர் சம்பாதி கழிச்சு பேர் சாப்பிட்டோம் இப்ப ஆறு பேர் சம்பாதிச்சாலும் ஒன்றும் மிஞ்சது இல்லையே இது மாதிரியான ஒரு காலாண்டுல
இது மாதிரியான ஒரு இதுல வந்து பேசுறாங்க. இந்த வீட்டுல ஒண்ணுல நின்று இல்ல கஷ்டமாய் பல வரப்பட செஞ்சு வணிகரை சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படி செய்ய ஒன்றுமே தெரியவர்கள் இவர் வந்து சொன்னார் யாரும் சொன்னாங்க நீ சொன்ன மாதிரியா செஞ்சு பார்த்தோம் அது நிலம் அப்படித்தான் கல்லல்லாம் சொன்னாங்க. அப்படின்னா உங்க வீட்டுல கொஞ்சம் நான் வந்து பார்க்கணும் உன்னை வீட்டுக்கு நான் பார்க்கணும் வந்தான கல்லலாம் அதை சுத்தி பார்க்கணும் பார்த்துட்டு சொன்னாங்க. எப்படி அப்பா உங்க வீட்டுக்கு பறக்கட்டு வர போகுது உங்க வீட்டுக்கு எப்படி பறக்கட்டு வர போகுது ஆச்சரியமா திருப்பிடுறாரு கடமா இருக்காரு என்ன யாரும் சொல்லலாம் சொல்றீங்க என்ன பிரச்சனைய யாரும் சொல்லலாம் மக்களுடைய பள்ளியுடைய வெளியுடைய மக்களுடைய அப்படியான தேர்தல் உள்ளவங்க இருந்தாங்க அப்படியான தத்துவம் உள்ளவங்க இருந்தாங்க. அதனாலதான் நம்ம வாழ்க்கை ஒரு தடயமாக இருக்கிறது. வாழ்ந்ததுக்குரிய ஒரு தடயம் வாழ்ந்ததுக்குரிய ஒரு அடையாளம் ஏற முன்னோர்கள் காட்டிட்டு போயிருக்கிறான். நாங்களும் காட்டோம் நாங்களும் நிர்வாகத்துக்கு வந்தோம் எடுத்தோம் பேரெடுத்தோம் அல்ல நிர்வாகத்துக்கு வந்து எங்கே செஞ்சோம் என்று நாம ஒரு தடயத்தை பணிந்து போகணும். அதனால வரக்கூடிய நிர்வாக தேர்தல் ஒரு மகளாவை இருக்கி நெல்லவங்களை கேள்வி செய்யுங்க ஒழுக்கமானவங்களை கேள்வி செய்யுங்க பாவங்கள் செய்ய வந்த சின்ன சின்ன பாவங்களா இருந்தாலும் பாவம் தான் அவரை வச்சு கடைய அடிக்கிறவங்க பெற்றோர்கள் மனைவி குழந்தைகள் உற்சாக உறவினர்கள் சகோதர சகோதரிகள் உலகத்தில்